உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவான் வக்ரம் என்று சொன்னால், எப்படி குருவுடைய அதிச்சாரம் என்று சொல்கிறோமோ அது போல வக்ரம். வக்ரம்னா முன்னோக்கி சென்று செல்லக்கூடிய அந்த ஒரு கிரகம், ரிவேர்ஸ் கியர் போட்ட மாதிரி கொஞ்சம் பின்னோக்கி செல்வது. அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை ஏறக்குறைய 136 நாட்கள் மகர ராசியில் தான் இருக்காரு. ஆனா ரிவேர்ஸ்ல பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். இதனால பொதுவா சனி பகவானுடைய அசைவு, அவர் எந்த கிரகம் அசைஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் மாறுபடும். ஆனாலுமே கூட வேல்யூவான மிகவும் வலுவான கிரகமாகிய சனி பகவான் அசைந்து கொடுக்கிற போது அது இந்த மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி என்பவர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 10ல் இருந்து வந்த சனி பகவான் இப்பயும் 10ல் தாங்க இருக்கார் அவர். ஆனால் 9ஆம் பாவத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார் மேஷராசி என்பர்களே. மீண்டும் தனுசை நோக்கிய பயணம். 9ஆம் மேஷராசியை பொறுத்தவரையில் தன்னுடைய பாக்கியஸ்தானம், உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவத்தை நோக்கி சனி பகவான் விரைகிறார். அப்போ மேஷராசி என்பர்களே, இது நாள் வரையில் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 6-7 மாதங்களாக பரவாயில்லைங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இந்த குருவுடைய அதிசாரம் ஒரு நல்லதை செஞ்சுட்டு இருக்கும். இந்த தருணத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கின்ற பொழுது, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது, நிச்சயமாக உங்களுடைய தொழில்துறை சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன், அவரே உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாகவும் மாறிவிடுகிறார். மேஷராசிக்கு தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் சற்று மந்த நிலை காணப்படும் மேஷராசி அன்பர்கள். அதுக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம். அப்ப தொழில் கொஞ்சம் சிறப்பா ஒரு நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் ஆகப்பட்டது கொஞ்சம் மந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீங்க ஏதாவது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம், ஃபண்ட் டிமாண்ட் போன்ற விஷயங்கள்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பண தட்டுப்பாடுகள், அது கொஞ்சம் ஃபண்ட் டிமாண்ட் வருவதற்கு நிச்சயமா இந்த சனி பகவானுடைய வக்ரம் காரணமாக இருக்கும். பொதுவாகவே மேஷராசி என்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் நாம் எதை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை சாதிக்க முடியாத ஒரு தடைகள் இருந்து வருவது உண்மை. அந்த தடைகள் இங்கே நீடிக்கிறது சனி பகவானுடைய அந்த வக்ரகதியால் அந்த தடை நீடிக்கிறது. 9ஆம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தை நோக்கி வருகின்ற சனி பகவானால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வெற்றிகள், அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாழ்நாள் கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள், அந்த பாக்கியங்களை குறைவு ஏற்படுகிறது மேஷராசி அன்பர்களே. அப்ப இதை நீங்க சரி பண்ணிக்கணும். இதை வந்து அந்த பாக்கியங்களை நான் அடையின சாமி எப்படியாவது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மேஷராசினியர்களை சிவபெருமான் வழிபாடு, திருமுறைகளை படிப்பது, அல்லது திருமுறைகளை பாராயணம் செய்வது, தினந்தோறும் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது, இல்லை தரிசனம் செய்வது, இதையெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே, நீங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ வெளிநாட்டில் இருக்க வேலையோ, எந்த வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புல நிறைய இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. அங்கே வீண் கழகங்களும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு, அல்லது அந்த கழகம் சனி பகவானிலே கழகம் தான், உத்தரவு மாத்தி அந்த டிஷ் பண்ணி வர்றது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட வேலை செய்யற இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை செய்யற இடத்துல அதிக கவனம் தேவை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே, பொதுவான ஒரு இந்த விஷயத்த ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் மேஷராசி என்பர்களே. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம்னு போட்டிருக்கோ
அவங்களுக்கெல்லாம் இது நல்ல நேரம். புரியுதுங்களா? சனி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம்னு எழுதியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நல்ல நல்ல விஷயம் நடக்கும், நல்ல நற்பலன்கள் ஏற்படும். அப்போ நார்மலாக வக்ரம்லாம் எதுவுமே எழுதலைன்னா அவங்களுக்கு இந்த ராசி பலன் பொருந்தும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேஷராசி என்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடி மேஷராசி என்பர்களுக்கான பொதுவான பலன் நாம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மேஷராசி என்பர்களே, சரி, வருமானம் மிதமானதாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் சுமைகள், வருமானம் குறையிறதுனால அந்த கடனை எப்படி நீங்கள் அடைக்கிறது, கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதனால கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வீண் பிரச்சனைகள், கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், கேஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி நம்ம குறைக்கிறது, இதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய நீங்கள் அந்த விஷயத்தை குறைச்சு கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வயிறு சம்பந்தப்பட்டது அல்லது வந்து அழுக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கண் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பம், கணவன் மனைவி. இந்த குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரை சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானமான மூணாம் பாவத்தை பார்க்கிறார். அதே போல் அங்கிருந்து ராசிக்கு உங்களுடைய நாலாம் வீட்டையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம், கணவன் மனைவி இதெல்லாம் ஒற்றுமையை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்குமேயானால் பிரிந்த கணவன் மனைவி கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி இருக்கார் சாமி, கவலையப்படாதீங்க, உங்களை சேர்த்து வைக்க முடியும். அதற்கான பிராயச்சித்தங்கள் உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல், சினிமா துறை, கல்வி. இந்த அரசியலை பொறுத்தவரையிலே மேஷராசியில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஏன்னா பத்தாம் இடத்திலிருந்து வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் ஏதேனும் கைநழுவி போயிருக்குமே ஆனால் அந்த பாக்கியங்கள் மீண்டும் கிடைப்பதற்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே அரசியலை சார்ந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் நன்மையை செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே ராகு சுக்ரன் இணைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த வக்ரகதி முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரையில் சனி ராகு தொடர்பு இருந்து வந்தது. ஆகையினால மேஷராசி என்பதிலே சினிமா துறையை பொறுத்தவரையில் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், தொழில் பிரச்சனை ஆகட்டும், குடுக்கல் வாங்கலாகட்டும், ஏதேனும் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் அந்த ட்ரபுள்ஸ் எல்லாம் குறைந்து ஒரு நன்மை ஏற்படக்கூடிய தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் சினிமா துறைக்கு நன்மையை செய்கிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல அரசு அதிகாரிகளோ ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, அது அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ, இல்லை உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளை அனுசரித்து, இப்போ ஒரு சிஇஓ இருக்கீங்க அவருக்கு மேலே சேர்மன் டைரக்டர் தான் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஹோம் மினிஸ்டராக இருப்பாங்க, அதில் அதுக்கு மேலே சிஎம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பேர்புகளுக்கு எந்த விதமான கலங்கமும் வராதபடி அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்ல சிறப்பு. அதிலும் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் தங்களை சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப கவனமாக கையெழுத்திடுவதோ, ஒப்பந்தங்கள் செய்வதோ அல்லது வாக்குறுதிகள் கொடுப்பதோ இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரும் மேஷராசி நேயர்களே. அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், மனபயம் இது வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. ஸோ மனபயம் நீங்குவதற்கு அன்னை வாராகி வழிபாடு செய்யுங்கள். அதே போல் மந்திரதோஷங்கள், இடுதோஷங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் செய்வதற்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நம்ம அதை சரி பண்ண முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு ட்ரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடமளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு
மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.